ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான அப்பளம் குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டான இந்த குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க குழம்பு ரெசிபிஸ் வீடியோஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அப்பளம் வறுத்த அதே எண்ணெயிலேயே அரை டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் பெருங்காயம், ரெண்டு முழு பூண்டா சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது 25 ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணலை, முழுசாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே 2 பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்குங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்குங்க, ஏன்னா பூண்டு கொஞ்சம் அடி பிடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா பூண்டு சீக்கிரமாக தீஞ்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பூண்டு அதிகமாக தான் சேர்த்துருக்கோம், வாசனைக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதவங்க 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கும் போது அதோட அரோமா ரொம்ப நல்லா இருக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கைவிடாமல் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன பிறகு பெரிய சைஸில் 1 தக்காளி சேர்த்துக்குங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்குங்க. எப்போவுமே காரக்குழம்புலாம் செய்யும்போது நல்லா பழமான தக்காளி சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே கல் உப்பை பொடி பண்ணி சேர்த்துப்பேன். நீங்களும் கல் உப்பு யூஸ் பண்ணுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஹை ஃப்ளேமில் தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்பளம் வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்றபடி கூடவோ குறையவோ சேர்த்துக்குங்க. 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே எண்ணெயிலேயே 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் புளி தண்ணி அலந்தீங்களோ அதே கப்பில் 3 தண்ணி சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டால் தான் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டான திக்னஸில் இருக்கும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் குழம்பு ரொம்ப சுண்டி போன மாதிரி ஆகிடும். இப்போ இது ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 5 தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு 10-15 தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது.
இப்போ நாம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்ததால் லைட்டாக கசப்புத்தன்மை கொடுக்குறா போல் இருக்கும். அதனால் இதில் ஒரு துண்டு வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கசப்புத்தன்மையை கம்மி பண்ணும், குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். வெள்ளத்துடைய பச்சை வாசனை போகணும். 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச அப்பளத்தை சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்தாலும் சரி, இல்லைனா ஒன்றும் பதமாக உடச்சி கூட சேர்த்துக்குங்க. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இதை லைட்டாக டிப் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா அப்பளம் தூள் தூளாக உடஞ்சிரும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை ஒரு தட்டு போட்டு 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆனதும் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணமணன்னு நல்ல கலர்ஃபுல்லான அப்பள புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என் வீடியோஸை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.